குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தமிழ் கிளாஸ் பார்க்க போகிறோம் தமிழில் வந்து இன்றைக்கி உரைநடை பார்க்க போகிறோம் உரைநடையிலேயுமே நம்ம தமிழ் மொழியை பற்றி தான் பார்க்க போகிறோம் தமிழ் இந்த பாடத்தோட தலைப்பு பார்த்திங்கன்னா தமிழ் வரி வடிவ வளர்ச்சி தமிழ் வரி வடிவ வளர்ச்சி அதாவது எழுத்து வளர்ச்சி எழுத்தோட எழுத்துக்களோட வளர்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம் ஓகேவா நுழையும் முன் மனிதன் தன் கருத்தை பிறருக்கு அறிவிக்க மொழி கடு கண்டுபிடித்தான் மொழியை நிலை செய்ய எழுத்துக்களை உருவாக்கினான் எழுத்துக்களின் வரி வடிவங்கள் மொழிக்கு மொழி வேறுபாடுகின்றன அவை ஒரே மொழியிலும் காலந்தோறும் மாறி வருகின்றன அவ்வகையை தமிழ் எழுத்துக்களின் வரிவடிவங்களில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை அறிவோம் என்ன சொல்கிறாங்க மனிதன் வந்து கருத்தை பிறத்துக்கு அறிவிக்கிறதுக்காக தான் மொழியை கண்டுபிடிச்சான் அப்படி மொழி வந்து எழுத்துக்களை உருவாக்குச்சு அந்த எழுத்துக்களோட வரி வடிவங்கள் வந்து ஒவ்வொரு மொழிக்கும் வேறு வேறு மாதிரி இருந்துச்சு அவை ஒரே மொழியிலும் காலந்தோறும் மாறி மாறி வந்துட்டு அந்த மாதிரி நம்ம தமிழ் எழுத்தோட வரி வடிவங்களை தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் மனிதன் தோன்றிய காலத்தில் தனது தேவைகளையும் கருத்துகளையும் மற்றவர்களுக்கு தெரிவிக்க வகையை பயன்படுத்தினான் என்ன சொல்றாங்க அப்படின்னா மனிதன் தோன்றுற காலத்துல இருந்து தன்னோட தேவைகளையும் கருத்துகளையும் மற்றவங்களுக்கு தெரிவிக்க முத வந்து சைகையில் தான் எல்லாமே பேசினாங்களாம் காலப்போக்கில் அவங்களோட சவுண்டை குரலை வச்சு ஒளிகள் மூலம் தன்னோட கருத்தை வெளிப்பட ஆரம்பித்தாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சொற்களாக அமைக்க கண் கற்றுக்கிட்டாங்க அந்த மாதிரி மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டதால் செம்மைப்பட்டன காலப்போக்கில் அவை பேச்சு மொழி உருவானது அப்படி பேசி பேசி தான் நம்மளோட பேச்சு மொழி உருவானது அப்படின்னு சொல்கிறாங்க எழுத்துக்களின் தோற்றம் மனிதன் தனக்கு எதிரே இல்லாதவர்களுக்கும் பின்னால் வரும் தலைமுறையினருக்கும் தனது கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினான் என்ன சொல்றாங்க நம்மளோட இலக்கியங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடியே இருக்கவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் நமக்கு இப்போ எது மூலமா தெரியுது நம்ம எழுத்து வடிவில் இருக்க புத்தகங்கள் மூலமாக தானே தெரியுது அதை தான் சொல்றாங்க அதற்காக பாறைகளிலும் குகை சுவர்களிலும் தன் எண்ணங்களை குறியீடுகளாக பொறுத்து வைத்தான் இதுவே எழுத்து வடிவத்தின் தொடக்க நிலையாகும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த காலத்துலலாம் பாறைகள் தானேயா இருக்கும் அந்த பாறைகளில் வந்து இங்கே பாருங்களேன் எழுத்து வடிவில் இந்த மாதிரி பிக்சர் இந்த மாதிரி தான் பொறுத்து வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த எழுத்து வடிவத்துக்கும் காலங்கள் மாறுச்சு தொடக்க காலத்தில் எழுத்து என்பது ஒளியோ வடிவத்தையோ குறிக்காமல் பொருளின் ஓவிய வடிவமாகவே இருந்தது இவ்வரி வடிவத்தை ஓவிய எழுத்து என்பர் ஃபஸ்ட்டு வந்து அது எப்படி இருந்துச்சுன்னா பிக்சர் மூலமாக தான் இது பண்ணாங்களாம் அதுக்கு பேர் ஓவிய எழுத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்ததாக ஒவ்வொரு வடிவமும் அவ்வடிவத்துக்கு உரிய முழு ஒலியாகிய சொல்லை குறிப்பதாக மாறியது அதன் பின் ஒவ்வொரு வடிவமும் அச்சொல்லின் ஓசையை குறிப்பதாயிற்று இவ்வாறு ஓர் ஒளிக்கு ஓர் எழுத்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து அது ஓவியமாக இருந்துச்சு அதை வச்சு அதுக்கப்புறம் அதுக்கு சொல் கண்டுபிடிச்சாங்களாம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஓர் ஒலிக்கும் ஒரு எழுத்து அப்படின்னு சொல்லி உருவான தான் ஒலி எழுத்து அப்படிங்கிற நிலை கண்டுபிடிக்கப்பட்டாங்க இன்று உள்ள எழுத்துக்கள் ஒரு காலத்தில் பொருட்களின் ஓவியகமாக இருந்தவற்றின் திரிபுகளாக கருதப்படுகின்றன இன்றைக்கி இருக்க எழுத்துக்கள் எல்லாமே ஒரு காலத்தில் ஓவியங்களாக தான் இருந்திருக்கு தமிழ் எழுத்துக்கள் காலந்தோறும் தமிழ் எழுத்துக்களின் வரி வடிவங்கள் பல்வேறு மாற்றங்களுக்கு உள்ளாகி வளர்ச்சி அடைந்து வந்துள்ளன அச்சுக்கலை தோன்றிய பிறகே தமிழ் எழுத்துக்கள் இப்போது நிலையான வடிவத்தை பெற்றுள்ளன என்ன சொல்கிறாங்க காலந்தோறும் தமிழ் எழுத்துக்கள் வந்து வரி வடிவத்தில் தான் இருந்துச்சு பல்வேறு மாற்றத்துக்கு அப்புறம்தான் அச்சுக்கலை அப்படிங்கிற ஒன்று தோன்றதுக்கு அப்புறம்தான் எழுத்துக்கள் எல்லாமே வடிவத்தை பெற்றிருக்கு தமிழ் எழுத்துக்களின் பழைய வரி வடிவங்களை கோவில்களிலுள்ள கருங்கல் சுவர்களிலும் செப்பேடுகளிலும் காண முடிகிறது பழைய எழுத்துக்கள் எல்லாம் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா அந்த பழைய பழைய கோயில்கள்ல பார்க்கலாம் கல்வெட்டுகள் கிமு மூன்றாம் நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன செப்பேடுகள் கிபி ஏழாம் நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன கல்வெட்டுகள் செப்பேடுகள் ஆகியவற்றில் காணப்படும் வரி வடிவங்களை வட்டெழுத்து தமிழ் எழுத்து என விறுவகையாக பிரிக்கலாம் அதை எப்படி சொல்லலாமா ரெண்டு வகையாக பிரிக்கலாமா ஒன்று வட்டெழுத்து இன்னொன்று தமிழ் எழுத்து வட்டெழுத்து எழுத்து அப்படின்னா வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து ஆகும் வளைஞ்சிருக்குமா தமிழ் எழுத்து என்பது இக்காலத்தில் எழுதப்படும் தமிழ் எழுத்துக்களின் பழைய வரி ஆகும் சேரமண்டலம் பாண்டிய மண்டலம் ஆகிய பகுதிகளில் எட்டாம் நூற்றாண்டு முதல் பதினொன்றாம் நூற்றாண்டு வரை கிடைக்கும் சாசனங்களில் வட்ட எழுத்துக்களை இடம்பெற்றுள்ளன முத இருந்ததுலலாம் என்ன வந்துச்சான் வட்ட எழுத்துக்கள் இடம்பெற்றிருந்துச்சான் இப்போ முதலாம் ராஜராஜன சோழனின் ஆட்சி காலமான பதினொன்றாம் நூற்றாண்டுக்கு பிறகு கிடக்கும் கல்வெட்டுகளில் பழைய தமிழ் எழுத்துக்கள் காணப்படுகின்றன கடைச்சங்க சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள் என்று அழைக்கப்பட்டன இதனை சிலப்பதிகாரத்தில் இடம்பெறும் கண்ணெழுத்து படுத்த என்ன பல்பொதி என்னும் தொடரால் அறியலாம் வரி வடிவ வளர்ச்சி இதோட வரி வடிவம் எப்படி வளர்ச்சி அடைஞ்சிச்சின்னு பார்க்கலாம் பண்டை காலத்தில் தமிழ் மொழியில் உள்ள எல்லா எழுத்துக்களும் நாம் இன்று எழுதுவது போன்ற வடிவத்தில் எழுதப்படவில்லை மொதல் எப்படி இருந்துச்சா நம்ம எழுதின மாதிரி அவங்க எழுதலை அவை காலத்திற்கேற்ப பல உருவ மாற்றங்களை பெற்றுதான் இக்கால வடிவத்தை அடைந்திருக்கின்றன நிறைய மாற்றங்கள் வந்துதான் இப்ப நம்ம எழுதுகிற மாதிரி தமிழ் எழுத்து எழுதப்படுது இவ்வாறு எழுத்துக்களில் மாற்றங்கள் ஏற்பட எழுதப்படும் பொருட்களின் தன்மை அழகுணர்ச்சி போன்றவை காரணங்களாக அமைகின்றன அப்படி நம்ம எழுதுகிறப்படுற எழுத்துகள் வந்து அதோடய தன்மையும் அதுக்கு அழகு அதாவது மூக்கெல்லாம் வச்சு எழுதுங்க தான் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் வச்சு தான் அது அமையுது பழங்காலத்தில் கற்பாறை செப்பேடு ஓலை போன்றவற்றில் எழுதினர் அந்த காலத்தில் எத்தி பொருள்களெல்லாம் இல்லாமல் எதில் எழுதுனாங்களாம் பாறையிலையும் ஓலைச்சுவடிகள்லேயும் எழுதினாங்க அந்த அந்த பொருட்களின் தன்மைக்கு ஏற்ப எழுத்துக்களின் வடிவங்கள் அமைந்தன பாறைகளின் செதுக்கும் போது வலைக்கோடுக்கு பயன்படுத்த முடியாது என்பதால் நேர்கோடுகள் பயன்படுத்தப்பட்டன ஓலை நேர்கோடுகளையும் புள்ளிகளையும் எழுதுவது கடினம் என்பதால் வலை அதிகமாக பயன்படுத்தினர் அதாவது அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க எழுத்துக்களை வடிவமைச்சுக்கிட்டாங்களாம் பாறைகளில் வந்து வளைவுகள் போட கஷ்டமாக இருக்கும்னு சொல்லி நேர்கோடுகளை பயன்படுத்தியிருக்காங்க அதே இது ஓலைச்சுவடிகளில் நேர்கோடும் புள்ளியும் கஷ்டமாக இருக்கும்னு சொல்லி வளைவுகளை பயன்படுத்தியிருக்காங்க சில எழுத்துக்களை அழகுபடுத்துவதற்காக அவற்றின் மேற்பகுதியில் குறுக்கோடு இடப்பட்டது சில எழுத்துக்களை அழகாக்கிறதுக்காக மேலே குறுக்கோடு இட்டுருக்காங்க பின்னர் அவையை நிலையான வடிவங்கள் அமைந்து விட்டன பின் அது போக அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அதுவே அதோட எழுத்தோட நிலையான வடிவமாக ஆயிடுச்சு ஓகே பா இந்தோடய கண்டினியூஸ் வீடியோவாக நெக்ஸ்ட் வீடியோவாக மேம் போடுறேன் ஓகேவா பாய்